கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்க சத்து மாத்திரை கொடுக்குறாங்கம்மா. குழந்தைங்களுக்கு விலையில ரொட்டி பால் முட்டை திட்டணும்னு அரசாங்கத்தை எதிர்பார்க்காம தளபதி விஜய் விலையில விருந்தகன் சொல்லிட்டு அம்மா பட்டியல ஒரு நாளைக்கு 130 பேருக்கு 3 வருஷமா சாப்பாடு போட்டுருக்கோமா. தளபதி அவர்களால் உங்கள் பகுதியில வேட்பாளரா தம்பி அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. உங்க பொன்னான வாக்குகள் மட்டுமல்லாமல் உங்க பேரப்பிள்ளை உங்க தெரிஞ்சவங்க எல்லாத்திலயுமே சொல்லி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யுமா. தண்ணீர் குழாய் சின்னமா மறந்துடாதீங்கம்மா. நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பின்னாடி கொடுத்துருக்கோம். இதை செஞ்சுக்கிட்டு இருக்கங்கம்மா. தளபதி விஜய் விலையில விருந்தகன் சொல்லிட்டு அம்மா பட்டியல ஒரு நாளைக்கு 130 பேருக்கு 3 வருஷமா சாப்பாடு போட்டுருக்கோமா. இட்லி 4 இட்லி சாம்பார் கொடுத்துறோமா ஏழைங்களுக்கு. அதுல இதுல பாத்தீங்களா கவர்மெண்ட் கொடுத்தது இல்லாம முதியோர் தொகை வாங்குறாங்கல்ல வயசானவங்க அவங்களுக்கு பாத்தீங்களா வாரம் ஆனாக்க காய்கறிகள் நாங்க இலவசமா வீடு வீடா கொண்டு நாங்களே கொடுத்துறோங்கம்மா. கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சத்து மாத்திரைகள் அரசாங்கத்தை எதிர்பார்க்காம மக்கள் இயக்கம் சார்பாக உங்க வீட்டுக்கே வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்க சத்து மாத்திரை கொடுக்குறோங்கம்மா. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு விலையில ரொட்டி பால் முட்டை திட்டம்னு ஒன்று கொண்டு வருங்கம்மா. சேலம் மாவட்டம் முழுவதும் 16 இடத்துல இப்ப பண்ணிட்டு இருக்கோம். தம்பி வேட்பாளர் தம்பி வெற்றி பெற வச்சீங்களா உங்க பகுதிக்கும் வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வாரமானாக ஞாயிற்றுமானாக காலையில முட்டை வேக வச்ச முட்டை ரொட்டி சுடுபடுத்திய பால் இந்த மூணுமே வாரம் வாரம் கொடுத்துட்டு இருக்கோம். ஞாயிற்றுமனா கொடுத்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் என்ன செய்ய போறோம் செஞ்சிட்டு இருக்கிறதும் சொல்லியிருக்கோம். மறக்காம அதே மாதிரி ஈமச்சடங்கு நடந்துச்சுன்னா ஒரு வீட்டில் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு 5000 தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தரும் அரசாங்கத்தை எதிர்பார்க்க நாங்களே தரோம். தம்பி வெற்றி பெற்று ஒரு அதிகாரம் கையில கிடைச்சது அப்படின்னாக்க அவர் மூலியமா அரசாங்கத்துக்கு உதவி நிறைய வாங்கி தருவோம். மறக்காம தண்ணீர் பிளாச்சிருந்த வாக்களிச்சிருக்கோம். நன்றிமா நன்றி மறந்துடாதீங்கம்மா.